வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்டில் தான் வந்து உள்ளே பார்க்க போகிறோம். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே அனிமல்ஸ் வந்து அனிமல் செக்ஷனே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியமில் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு அந்த ஹிஸ்ட்ரியை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி திங்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது மெயினாக அனிமல்ஸை வந்து பற்றி வச்சுருக்க செக்ஷன் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்டில் அனிமல் செக்ஷனை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ஸ்காட்லாண்டில் நேஷ்னல் மியூசியம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய மியூசியம். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும்போது வந்துட்டு ஒரு 1 to 2 hours வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன். பட் இந்த அனிமல் செக்ஷன் மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு செக்ஷன் பார்க்குறக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 1 hour மேலே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாளே வந்து பிளான் பண்ணலாம். அந்தளவுக்கு உள்ளே வந்துட்டு மியூசியமில் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு செக்ஷனும் தனியாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கு ஆல்மோஸ்ட் 1 day ஆயிரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் செக்ஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துருக்கிறது தான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இங்கே UKல அதாவது ஸ்காட்லாண்டில் இருக்க அனிமல்ஸும் ஏற்கனவே வந்து அந்த காலத்தில் இருந்த அனிமல்ஸ் வந்து இப்போ அழிஞ்சு போயிருந்தா கூட அந்த அனிமல்ஸையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்காட்லாண்டில் என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அப்போ இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இதில் வச்சுருக்காங்க. ஸோ சில அனிமல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதெல்லாம் வந்துட்டு இப்போ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசரஸ் வச்சுருந்தாங்க, இப்போ இல்லாத ஸ்பீஷிஸ் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க, எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து நார்மலாக வந்து எல்லா ஸ்கூல்ல இருந்துமே வந்துட்டு ஒரு ஒரு மியூசியமுக்கும் வந்து அவங்க ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போவாங்க, 1 day tour. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் 1st standard வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசியம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிற எல்லா மியூசியமும் வந்து 1 by 1 சுற்றி காமிப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அவங்க வந்து அந்த மியூசியமை பார்த்து தெரிஞ்சுக்கணும், புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே UKல இருக்க எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே மியூசியமில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரிஜினல் அனிமல்ஸோடைய போன்ஸ் எல்லாம் ஸ்கின் எல்லாமே வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு பார்த்தா தெரியும். சில ஸ்பீஷிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இல்லை, ஆனால் அதோட போன்ஸ் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்துட்டு தனியாக போட்டு வச்சுருப்பாங்க எந்த இயரில் வந்து இந்த அனிமல் இருந்துச்சு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு அங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் செக்ஷன் மட்டும் கிடையாது, சயின்ஸ் செக்ஷன் இருந்துச்சு அண்ட் அர்த் கேலக்ஸி செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours to 4 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க. அப்போ கூட வந்துட்டு நான் 100% மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல, ஒரு 50% தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மியூசியம், நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஆல்மோஸ்ட் வந்து 1 day ஆயிரும் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மியூசியமே சுற்றி பார்க்கறக்கு. ஒரு ஒரு அனிமல் கிட்டேயும் வந்துட்டு ஒரு நேம் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க டீட்டெயில்ஸு. ஸோ அந்த அனிமலோட நேம் அண்ட் அதை வந்து என்ன வந்து அங்கே வந்து என்ன தீமில் வந்து அவங்க வந்து அந்த அனிமல்ஸை வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த அனிமல்ஸ் வந்துட்டு எப்போ எந்த இயர்லேருந்து அங்கே எக்ஸிஸ்ட் ஆச்சு, சப்போஸ் இப்போ இருக்கா இல்லை அந்த அனிமல் இப்போ இல்லையா அப்படிங்கிற டோட்டல் ஹிஸ்ட்ரி அண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த நேம் இதிலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு போர்டும் இருந்துச்சு ஒரு ஒரு அனிமல்ஸு கீழே, நம்ம வந்து அதை நின்று படித்து பார்த்தாவே தெரியும். சப்போஸ் நமக்கு வந்துட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்துட்டு நம்ம அதை படித்து பார்த்தாவே நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு மேலேருந்து வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நான் அதை வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்துட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும். ஸோ இந்த அனிமல் செக்ஷன் இருக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு மேலே வந்துட்டு ஃபிஷ்ஷை ஹேங் பண்ணி அதை ஒரு தீம் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. இந்த மியூசியமெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெறும் அனிமல்ஸ் மட்டும் வந்துட்டு வைக்காமல் வந்து
ஈவன் வந்துட்டு பழைய அந்த காலத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மான் ஃபைட்டு இல்லைன்னா சேவல் ஃபைட்டு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அது இதுக்கு முன்னாடி இதில் பார்த்துருந்தா தெரியும், அது கிளியராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மியூசியமில் டோட்டல் ஹிஸ்ட்ரி அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு எப்படி எப்படி இருந்துச்சு, எந்தெந்த டைம் பீரியடில் வந்துட்டு எந்தெந்த அனிமல் வந்து இருந்துச்சு, இல்லை அனிமல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கே, நமக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு புக்கில் வந்து என்ன படிக்கிறாங்களோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மியூசியமுக்கு கூப்பிட்டு போயிட்டு காமிப்பாங்க. ஸோ இந்த நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்டில் இன்றைக்கி நாம் அனிமல் செக்ஷன் மட்டும் பார்த்தோம். ஸோ ஃபர்தராக வந்துட்டு நான் வந்து சயின்ஸ் செக்ஷன் அண்டு கேலக்ஸியில் அர்த் செக்ஷன் போனது, அதெல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்டு இங்கே வந்து நம்ம ஸ்காட்லாண்ட் டூர் போனால் என்னென்ன பிளேசஸ் வந்து பார்க்க முடியுங்கிறதும் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஸ்காட்லாண்டில் தெரிஞ்சுக்கணுன்னா கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட அப்கமிங் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து உள்ள அனிமல் செக்ஷன்ஸ் மட்டும் வியூ பண்ணியிருந்தோம். அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மியூசியம் அப்படியே சுற்றி காமிச்சிருந்தேன். அதில் இந்த மியூசியமில் வந்து எல்லாமே இருக்குது, அதில் இந்த அனிமல் செக்ஷன் மட்டும் இன்றைக்கி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.